முகலாய பேரரசில் முக்கியமானவராக கருதப்படும் திப்பு சுல்தானின் தந்தை ஹைதர் அலி மருதநாயகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சோழவந்தானில் தங்கியிருந்து மதுரை கோட்டையை முற்றுகையிட்டார். ஆனால் மருதநாயகம் பிள்ளையின் படையை மீறி கோட்டைக்குள் அவரால் நுழைய முடியவில்லை. இறுதியில் பெரும் போருக்கு பிறகு ஹைதர் அலி தோல்வியை தழுவினார். மருதநாயகம் பிள்ளையின் கொரில்லா போர் முறையை தாங்க முடியாத ஹைதர் அலி மற்றும் அவருடைய படையினர் அங்கிருந்து தப்பி ஓடி மருதநாயகம் பிள்ளையின் அரசாங்கத்தின் கீழிருந்த நத்தம் கோட்டையில் தஞ்சம் புகுந்தனர். இதனை அறிந்த மருதநாயகம் பிள்ளை சற்றும் தாமதிக்காமல் தனது படையுடன் நத்தம் வந்து ஹைதர் அலியின் படைகளை விரட்டி மீண்டும் நத்தம் கோட்டையை ஹைதர் அலியிடமிருந்து மீட்டார். அங்கிருந்து தப்பி ஓடிய ஹைதர் அலி தமிழகத்திலிருந்து வடக்கு நோக்கி சென்றதாக சொல்லப்படுகிறது. Share chat. Download Moj.